அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் நான்காம் வகுப்பிலிருந்து ஏழு இறக்கை குருவியும் தென்னாலிராமனும் என்ற பாடம் பார்க்க போகிறோம். குழந்தைகளா, நீங்கள் பல கதைகளை கேட்டிருப்பீங்க, டிவியில் கூட பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு பிடித்தமான கதைகள் என்னவெல்லாம் என்று கூறுங்கள். சோட்டா பீம், டோரா, அட்டோரி, மாரல் ஸ்டோரிஸ்லாம் பார்த்துருக்குறோம் மேம். சரி குழந்தைகளா, இப்பொழுது நாம் தென்னாலிராமனின் பற்றி தான் பார்க்க போகிறோம். தென்னாலிராமனின் கதையின் பெயரை யாருக்காவது சொல்ல தெரியுமா? தென்னாலிராமனின் தந்திரம், விதையில்லா கத்திரிக்காய். ஆமாம் குழந்தைகளா, இக்கதைகள் தென்னாலிராமனின் சிறுகதைகளில் ஒன்று. குழந்தைகளா, தென்னாலிராமனை பற்றி வேற என்னவெல்லாம் உங்களுக்கு தெரியும் சொல்லுங்கள். அவர் எல்லா விதமான க்வெஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணுவார் மேம். அவர் ரொம்ப கிளவராக இருப்பார் மேம். ஆமாம் குழந்தைகளா, தென்னாலிராமன் மிகவும் புத்தி கூர்மையுடையவர். அவரிடம் கேட்கப்படும் அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கூறுபவர். அது மட்டுமல்ல, அவர் எந்த ஒரு சிக்கலையும் அந்த சூழலுக்கு தகுந்ததை போல் சமாளித்து விடுவார். அவர் பல பரிசுகளையும் பாராட்டுகளையும் பெற்றவர். குழந்தைகளா, நீங்கள் வீட்டில் தென்னாலிராமன் போன்ற கதைகளை கேட்கும் பொழுது பல விஷயங்களை தெரிந்து கொள்ள வாய்ப்பாக அமையும். இப்பொழுது பாடத்துக்குள்ளே போகலாம் வாங்க. ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவருடைய பெயர் விஜயவர்தனர். அவருடைய பெயர் என்ன? விஜயவர்தனர். ஆமாம், அவர் தென்னாலிராமனின் புத்தி கூர்மையை பற்றி கேள்விப்பட்டுள்ளார். தென்னாலிராமனின் புத்தி கூர்மையை சோதிக்கவும் எண்ணினார். அதற்கான ஒரு சரியான வாய்ப்பை எதிர்பார்த்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவரது அரசபைக்கு ஓர் அழைப்பிதழ் வந்தது. அதில் விஜயநகரத்தின் விழாவில் கலந்து கொள்ளுமாறு கிருஷ்ணதேவராயர் விஜயவர்தனரை அழைத்திருந்தார். இந்த வாய்ப்புக்காக காத்திருந்த விஜயவர்தனர் அரசருக்கோ பெரும் மகிழ்ச்சி அடைந்தார். தென்னாலிராமனை சோதிக்கும் வகையில் ஓர் கேள்வியை கேட்க வேண்டும் என்று நினைத்தார். விஜயநகரத்திற்கு புறப்பட்டார் அரசர். விஜயநகரமே விழா கோலம் பூண்டிருந்தது. அண்டை நாட்டு மன்னர் விஜயவர்தனர் வருகை தந்திருந்தார். அண்டை நாடு என்றால் என்ன மேம்? அண்டை நாடு என்றால் பக்கத்து நாடு என்று அர்த்தம். இங்கே அண்டை நாட்டு மன்னர் யார்? விஜயவர்தனர். ஆமாம், விழாவும் மிகவும் சிறப்பாக நடந்து முடிந்தது. அன்று மாலை அரசர் கிருஷ்ணதேவராயரும் விஜயவர்தனரும் உலவிக் கொண்டிருந்தனர். உலவி என்றால் என்ன மேம்? உலவி என்றால் ஈவினிங்கில் நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்போம்ல, அதை தான் உலவி என்று கூறுபவர். அதுபோல தான் கிருஷ்ணதேவராயரும் விஜயவர்தனரும் அரண்மனை தோட்டத்தில் உலவி கொண்டிருந்தனர். அப்பொழுது விஜயவர்தனர் கிருஷ்ணதேவராயரிடம், தாங்கள் அவை புலவர் தென்னாலிராமன் மிகவும் அறிவு கூர்மையுடையவராமே என்று கேட்டார். அதுக்கு கிருஷ்ணதேவராயர், அதில் என்ன சந்தேகம் என்று கூறினார். விஜயவர்தனர், அப்படியானால் நான் தென்னாலிராமனை சோதிக்கலாமா என்று கேட்டார். ஓ என்றார் கிருஷ்ணதேவராயர். தென்னாலிராமனை அவையில் காணலாம் என்று கூறினார். மறுநாள் அவை கூடியது. கிருஷ்ணதேவராயர் தென்னாலிராமனை அழைத்தார். தென்னாலிராமன் அரசர்கள் இருவரையும் வணங்கி நின்றார். விஜயவர்தனர், நான் ஒன்று கேட்பேன், அதை நீ கொண்டு வருவாயா என்று கேட்டார். தென்னாலிராமன், சொல்லுங்கள் மன்னா, நான் கொண்டு வருகிறேன் என்றார். எனக்கு காலையில் தங்க மஞ்சள் நிறத்திலும் நடுப்பகலில் சிவப்பு நிறத்திலும்
இரவில் 7 வர்ணங்களில் உருமாறும் ஒரு அற்புத குருவி ஒன்றை கொண்டு வந்து தர வேண்டும். அப்படி என்றால் காலையில் தங்க மஞ்சள் நிறத்திலும், மார்னிங் தங்கம் என்றால் கோல்டு, காலையில் மஞ்சள் நிறத்திலும்னா எல்லோ கலர்ல, மார்னிங்ல மார்னிங்ல எல்லோ கலர்லையும், நடுப்பகல்னா ஆஃப்டர்நூன்ல ரெட் கலர்லையும், இரவில் என்றால் நைட்ல 7 கலர்ஸ்ல உருமாறும் ஓர் மேஜிக்கான ஒரு குருவி ஒன்று வேண்டும் என்று கூறினார். அது மட்டுமல்ல, அது மேலும் சில சமயம் 3 கால்களாலும் சில சமயம் 2 கால்களாலும் பிறகு 7 இறக்கைகளை கொண்டு வானில் பறக்கவும் வேண்டும் என்றார். என்னவென்றால், சில சமயம் 3 கால்களாலும் குருவி நடக்க வேண்டும், சில சமயம் 2 கால்களாலும் நடக்க வேண்டுமாம். பிறகு அது 7 இறக்கைகளை கொண்டு வானில் பறக்கணும். 7 இறக்கைகள், பறவைக்கு 2 இறக்கைகள் தானே இருக்கிறது. ஆனால் மன்னர் என்று என்னவென்று கூறுகிறார், 7 இறக்கைகளை கொண்டு வானில் பறக்கவும் வேண்டும் என்றார். கிருஷ்ணதேவராயர் உடனே தென்னாலிராமனை பார்த்து, விஜயவர்தனர் கூறியவாறே குருவியை விரைவில் கொண்டு வா என்று உத்தரவிட்டார். அதை கேட்டதும் தென்னாலிராமனுக்கு தலை சுற்றியது. இப்படிப்பட்ட ஒரு குருவியை நான் எப்படி கொண்டு வருவேன் என்று நினைத்தார். இருந்தாலும் மன்னர் கூறிவிட்டாரே என்று சரி மன்னா சிரித்து கொண்டே, சரி மன்னா, நாளை நான் அத்தகைய பறவையோடு வருகிறேன் என்று கூறிவிட்டு அவையை விட்டு வெளியேறினார். மறுநாள் தென்னாலிராமன் அவைக்கு தாமதமாக வந்திருந்தார். அவரின் நிலைமை மோசமாக இருந்தது. உடை கிழிந்து இருந்தது. அதில் முட்களும் மண்களும் ஒட்டிக்கொண்டிருந்தன. அவரது கையில் காலியான பறவை கூடு ஒன்று இருந்தது. தென்னாலிராமன் அரசரிடம், அரசே அரசே, அதிசயமான கதை ஒன்று நடந்துவிட்டது. விஜயவர்தனர் மன்னர் கூறியதை போன்ற ஒரு குருவியை நான் கண்டுபிடித்தேன். நானும் அதை கூண்டில் அடைத்தேன். அதை இங்கு எடுத்து வரும்பொழுது அப்பறவை தனது மாயமான 7 இறக்கைகளை விரித்து கொண்டு பறந்து சென்றுவிட்டது. காட்டில் அதை நான் துருத்தி கொண்டே ஓடினேன். வெகு தூரம் சென்றேன். பறந்து சென்றவாறே அப்பறவை என்னிடம் கூறியது, அரசரிடம் போய் சொல், காலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, நடுப்பகல் பொழுதாகவும் இருக்கக்கூடாது, மாலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது, இருளாகவும் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நானே எனது 7 இறக்கைகளால் பறந்து திரும்பவும் வந்துவிடுவேன் என்று கூறியது. இதை கேட்டதும் அரசர்கள் இருவருக்கும் தலை சுற்றியது. தென்னாலிராமன் என்ன கூறினார் என்றால், காலை பொழுதாகவும் இருக்கக்கூடாது, நடுப்பகல் பொழுதாகவும் இருக்கக்கூடாது, வெளிச்சமாகவும் இருக்கக்கூடாது. அந்த நேரத்தில் நானே எனது 7 இறக்கைகளை கொண்டு பறந்து திரும்பவும் வந்துவிடுவேன் என்று தென்னாலிராமன் அரசரிடம் கூறினார். இதை கேட்டு இரு அரசர்களுக்கும் தலை சுற்றியது. அப்படிப்பட்ட நேரம் எப்பொழுது உண்டாகும்? அனைவரும் வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர். அவையில் இருக்கும் அனைத்து மன்னர்களுக்கும் தலை சுற்றியதை போல் இருந்தது.
இந்த ஒரு நேரம் எப்படி உண்டாகும் என்று அனைவருக்கும் ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்தது. விஜயவர்தனர் சொன்னார், தென்னாலிராமனின் அறிவு கூர்மையை பற்றி இதுவரை கேள்விப்பட்டுள்ளேன், இப்பொழுதுதான் நான் நேரில் பார்க்கிறேன் என்று கூறியபடியே பாராட்டினார். தென்னாலிராமனுக்கு பரிசும் அளித்தார். குழந்தைகளா, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா? நீங்களும் தென்னாலிராமன் போன்ற நிறைய கதைகளை கேட்டு மகிழுங்கள். அதில் ஒரு சில கதைகளை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். விதையில்லா கத்திரிக்காய், துளைந்த மோதிரம், வைரத்தின் நிறம், இந்த மாதிரியான சில கதைகளை கேட்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம்.